நாடோடு உறவாடும் உள்ளங்களுக்கும் உணர்வாக தமிழ் பேசும் இனிய உறவுகளுக்கும் பாரதியின் அன்பு கிளந்த வணக்கங்கள். இன்றும் அரசியல் தடம் நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்காக உங்களை மட்டுமே நோக்கி விளம்பர காத்திருக்கிறது. தஞ்ச கோரிக்கையாளர்களும் ஐநாவின் அறிக்கையும். இன்றைய நாட்களை நாங்கள் எடுத்து பார்த்தோமேயானால் உலகில் 7.6 மில்லியன் மக்கள் தஞ்ச கோரிக்கையாளராக பதிவாகியிருக்கிறார்கள் என்று ஐநா குறிப்பிட்டிருக்கிறது. மிகுந்த ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயல் என்று கூட சொல்லலாம். அதாவது இந்த உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ற ஒரு விடயத்தையும் நாம் சுட்டிக்காட்டலாம். இருப்பிடமிட்டு உலகெங்கும் அகதிகளாக ஈழத்து மக்களும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அண்மையில் ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சில தகவல்கள் உலகின் கையெறி அரசியல் நிலையை காட்டுகிறது என்ற விடயத்தை நாம் பதிவு செய்து கொள்ளலாம். 7.6 மில்லியன் மக்கள் அகதிகளாக அவதிப்பட்டுக் கொண்டிருப்பது ஐநா வெளியிட்ட பதிவில் பதியப்பட்டிருப்பது 1994 ஆண்டுக்கு பின்னர் அதிகளவான அகதிகளின் எண்ணிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளது. உலகில் தமது சொந்த இடத்தை விட்டு வெளியேறி தஞ்சமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு சிரியா பிரச்சினை முக்கிய காரணி என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் மொத்த புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையில் 55% வெறும் 5 நாடுகளையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். அது ஆப்கானிஸ்தான், சோமாலியா, ஈராக், சூடான் மற்றும் சிரியா ஆகியனவாகும். அடுத்த நிலையில் ஈழத்தைச் சேர்ந்த அகதிகள் இடம்பெறுகின்றனர். அதேபோல உலகின் 81% புகலிட கோரிக்கையாளர்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலேயே அடைக்கலம் பெற்றுள்ளனர். இது ஒரு தசாப்தத்திற்கு முன்னரை விடவும் 11% அதிகரிப்பாகும். இது உண்மையில் அபாயகரமான இலக்கத்தை எட்டியுள்ளது. இது ஒவ்வொரு தனி மனிதனும் முகம் கொடுக்கும் பிரச்சனையின் பாரிய அளவுகோலை காட்டுகிறது. சர்வதேச சமூகம் மோதலை தவிர்த்து அவர்களுக்கு தீர்வை வழங்காததை வெளிக்காட்டுகிறது என ஐநா குறிப்பிடுகின்றது. இந்த தருணத்தில் நாம் குறிப்பிட்டு பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உலக புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை 7.6 மில்லியனாக உயர்ந்திருப்பதன் மூலம் ஒவ்வொரு 4.1 வினாடிக்கொருவர் வீதம் தஞ்சம் கோரி இடம்பெயர்கிறார்கள். அது மட்டுமல்லாது இவ்வாறான ஒவ்வொரு வினாடியும் ஒருவர் தஞ்ச கோரிக்கையாளராக வெளியேறுகிறார் என்று அகதிகள் நிலையத்தின் தலைவர் ஆண்டனியோ குட்டர்ஸ் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அரசுகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தங்களுடைய ஆதரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளதாக ஐநா அகதிகள் நிலையம் தெரிவித்திருக்கிறது என்ற விடயத்தை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். கடந்த 32 ஆண்டுகளாக ஆப்கான் நாட்டவர்களை அதிகமாக அகதிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றொரு விடயத்தையும் நாம் ஆழ பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தருணத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, 95% ஈரான் அல்லது பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களாம். அதாவது தஞ்ச கோரிக்கையாளராக தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. 2012 சோமாலிய நாட்டவர்கள்தான் அதிகமாகவே அகதிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், அவதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை கூட நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், ஈராக் மற்றும் சிரிய நாட்டவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் சிரியாவிலிருந்து கடந்த 6 மாதங்களில் தஞ்ச கோரிக்கையாளர்களாக இடம்பெயர்ந்து 1 மில்லியன் மக்கள் உள்ளாக்கப்படவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதேபோல ஈழத்தைப் போலவே உலகின் பல நாடுகளின் போர்களின் காரணமாக மக்கள் தஞ்ச கோரிக்கையாளர்களாக, அதாவது அகதிகள் ஆக்கப்பட்டு அவதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடந்த ஆண்டில் மட்டும் 76 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் தஞ்ச கோரிக்கையாளர்களாக. உலக அளவில் 2012 மட்டும் 76 லட்சம் மக்கள் அகதிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கிறது என்ற விடயத்தை நாம் இந்த தருணத்தில் மிக ஆழமாக பதிவு செய்து கொள்ளலாம். இந்த நிலையில் கடந்த ஆண்டு 76 லட்சம் மக்கள் தஞ்சம் கோரி தஞ்ச கோரிக்கையாளர்களாக அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1994 பிறகு அதிக எண்ணிக்கையிலான மக்கள் புகலிட கோரிக்கையாளர்களாக இருப்பது இப்போதுதான் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. தஞ்ச கோரிக்கையாளர்கள் எண்ணிக்கையில் உலக அளவில் ஆப்கானிஸ்தான் முதலிடம் வகிக்கிறது. கடந்த 32 வருடங்களாக இது தொடர்ந்து வருவதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இந்நாட்டின் தஞ்ச கோரிக்கையாளர்கள் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஈரானில் தஞ்சமடைந்துள்ளனர். 2வது இடத்தில் சோமாலியாவும் 3வது இடத்தில் ஈராக்கும் உள்ளதாக ஐநா அறிவிக்கை தெரிவித்துள்ளது.
தமது இருப்பிடங்களை விட்டு பலவந்தமாக தப்பி ஓடச் செய்வப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான அமைப்பு கூறியுள்ளது. ருவாண்டா மற்றும் முன்னாள் யூகோஸ்லாவியா நெருக்கடி காலகட்டத்துக்கு பிறகு இதுதான் இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து காணப்படும் காலமாகும். கடந்த ஆண்டில் 80 லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் போர்க்காரணமாக இடம்பெயர்ந்தனர். இந்த தருணத்தில் நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது, 4.5 கோடி அகதிகளில் அரைவாசி பேர் ஆப்கானிஸ்தான், சோமாலியா, ஈராக், சிரியா மற்றும் சூடான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று ஐநாவின் அறிக்கை கூறுகிறது. நீண்டகால மோதல்களை தீர்க்க முடியாது அல்லது புதிய மோதல்கள் உருவாவதை தடுக்க முடியாத சர்வதேச சமூகத்தின் இயலாமையே இந்த அதிகரிப்புகள் காண்பிப்பதாகவும் ஐநா தெரிவித்திருக்கிறது என்ற விடயத்தையும் நாம் அரசியல் தடத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். உலகில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஈழத்தை சேர்ந்த தஞ்சக் கோரிக்கையாளர்கள் என்று கூறப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் 10,311 பேரும், கனடாவில் 12,959 பேரும், ஆஸ்திரேலியாவில் 597 பேரும் தஞ்சக் கோரிக்கையாளர்களாக தஞ்சமடைந்திருக்கிறார்கள். கனடாவில் மாத்திரம் 4 லட்சம் பேர் தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டோடு ஆஸ்திரேலியாவில் தஞ்சமடைந்த தஞ்சக் கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்தியாவில் தஞ்சக் கோரிக்கையாளர்கள் அதாவது அகதிகள் முகாம் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய 1 லட்சத்துக்கும் அதிகமான ஈழத்தமிழர்களைப் போல புலம் பீந்து வந்திருக்கக்கூடியவர்கள் பலரும் சொல்லெண்ணா வேதனையில் சிக்கி தவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இலங்கைக்குள்ளேயே இடம்பெய்ந்தவர்கள் 1,56,000 பேர் என்று தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. யாழ்ப்பாணத்தில் மட்டும் 50,000 மக்கள் அகதி முகாமிலே முடக்கி வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். சாம்பூர் முகாமில் 6,000 தமிழ் குடும்பங்கள் இருப்பதாக அரசாங்கம் சொல்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கு 2 லட்சம் ஏக்கர் காணியை இராணுவம் ஆக்கிரமித்து இருக்கிறது. வன்னி பிரதேசத்தில் மட்டும் 6,381 ஏக்கர் காணியை இராணுவம் ஆக்கிரமித்து இருக்கிறது. ஈழத் தமிழர்களின் வாழ்க்கை நடுக்கடலில் தத்தளிக்கும் தோணியாகிவிட்டது. உலகமெங்கும் வாழ நிலம் மறுக்கப்படும் மக்கள் இப்படித்தான் கள்ளத்தோணிகளில் தஞ்சம் தேடிச் செல்லுகின்றனர். வாழ்ந்த மண்ணை விட்டு மிகவும் ஆபத்து நிறைந்த கடலில் படகுகளை நம்பி மக்கள் புறப்பட்டு தஞ்சம் தேடுவது மனித வாழ்க்கையின் மிகவும் கொடியதொரு தருணம். 1983 இலங்கையில் யுத்தம் வெடித்த பொழுது லங்கா ராணி என்ற கப்பல் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் கொழும்பில் வசித்த தமிழர்கள். ஈழப்போர் ஆரம்பித்த அன்று முதல் இற்றை வரை ஈழ மக்கள் சட்டவிரோதமான முறையில் தோணிகளில் உலக கடல் எங்கும் அலைகின்றார்கள். இது ஒரு துன்பியல் சம்பவம். ஈழத்து மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்து சென்று உலகெங்கும் வசிப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் உலக கடல் வழியை கள்ளத்தோணிகளில் சென்றிருக்கிறார்கள் என்று கூறுகிறது அறிக்கை. தாங்கள் பிறந்த வளர்ந்த பூர்வீக மண்ணை விட்டு உயிரை பாதுகாக்கும் ஏக்கத்தோடு தொகை தொகையாக ஈழ மக்கள் தஞ்சக் கோரிக்கையாளராக சென்றிருக்கிறார்கள். தஞ்சம் கோரி ஈழத்து மக்களின் படகுகள் ஒதுங்காத நாடுகள் இல்லை எனலாம். உலகக் கடலின் பலமுறை கவிழ்ந்துவிட்டன ஈழ அகதிகளின் படகுகள். போர்க்களத்தில் இருந்து உயிரை பாதுகாக்க கடலில் ஓடிய குழந்தைகளும் சிறுவர்களும் பெண்களும் என்று பலர் கடலிலேயே மாண்டு போயிருக்கிறார்கள் என்பது மிக துன்பியல் விடயமே. அது மட்டுமல்லாது ஈழப்போர் தொடங்கிய நாட்களிலிருந்து ஈழத்து மக்கள் தஞ்ச கோரிக்கையாளர்களாக உலக கடலெங்கும் இந்த துயர பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற துன்பமான விடயத்தையும் நாம் இந்த தருணத்தில் சுட்டிக்காட்டிக் கொள்ளலாம். தஞ்ச கோரிக்கையாளர்களும் ஐநாவின் அறிக்கையும் சிறப்பு பார்வை கேட்டீர்கள். அரசியல் அலசல். இன்றைய அரசியல் அலசல் பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது, நெருக்கடி நிலைமை பிரகடனத்திற்கு முன்னதாகவே இந்திராவின் சர்வாதிகாரம் இந்தியாவை பீடிக்க தொடங்கிவிட்டது. இது பற்றிய ஒரு சிறப்பு பார்வையை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது வங்கதேச போருக்கு பிறகு துருக்கியாக காங்கிரஸால் முன்னிறுத்தப்பட்ட இந்திரா காந்தி உண்மையாகவே தன்னை அப்படித்தான் கருதி கொண்டிருந்தார். அது மட்டுமில்லாது கட்சியிலும் ஆட்சியிலும் சரி முழு அதிகாரத்தையும் தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வந்த இந்திரா காந்தி ஒரு கட்டத்தில் நாட்டின் அரசு அமைப்புகளையும் தன்னுடைய விரல் நுனி அசைவுக்கு கொண்டு வந்து தன் காய்களை நகர்த்தியிருந்தார் என்றொரு விடயத்தையும் நாம் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம்.
தொடர்ந்து பாருங்கள். நிர்வாகத்திலும் நீதித்துறையிலும் ஆளும் கட்சிக்கு குறிப்பாக பிரதமருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய எண்ணம் உள்ளவர்களே பதவியில் இருக்க முடியும் என்பது அறிவிக்கப்படாத கொள்கையாகவே மாறியிருக்கிறது. பிரதமரின் செயலகத்தில் முதன்மை செயலாளராக இருந்த பி என் ஹக்சர் இதை வெளிப்படையாகவே அறிவித்திருந்தார். தொடர்ந்து பாருங்கள். கோலத்நாத் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருந்தது. அதாவது அரசியல் சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமைகள் உட்பட எதையும் பாதிக்கக்கூடிய வகையில் அரசியல் சட்டங்களை திருத்தக்கூடிய உரிமை நாடாளுமன்றத்திற்கு கிடையாது என்பது அந்த ஒரு தீர்மானம் என்ற விடயத்தை நாம் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ளலாம். அதாவது இந்த தீர்ப்பை சொல்லாத தாக்கும் வகையில் 1971 நாடாளுமன்றம் மூலம் 24வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றியிருந்தது அரசு எனலாம். இந்திரா அரசு செல்ல இருக்கக்கூடிய பாதையை, அதாவது இந்திரா அரசு செல்ல இருக்கக்கூடிய இந்த பாதையை இதுவே தெள்ள தெளிவாக காட்டிவிட்டது என்று கூட நாம் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைய அரசியல் அலசல் பகுதியில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விடயம், நெருக்கடி நிலைமை பிரகடனத்திற்கு முன்னதாகவே இந்திராவின் சர்வாதிகாரம் இந்தியாவை பீடிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. இது பற்றி ஒரு சிறப்பு பார்வையை நாங்கள் அரசியல் அலசல் பகுதியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ராய்பரேலி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரான இந்திரா காந்தியை எதிர்த்து சோசியலிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராஜ் நாராயணன் 1971 போட்டியிட்டு தோற்றதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட தேர்தலின் போது அதிகார துஷ்பிரயோகம் நடந்ததாகவும் வாக்காளர்களுக்கு பணம் தரப்பட்டதாகவும் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாது பாருங்கள், அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகமோகன்லால் சின்ஹா 1975 ஜூன் 12 அளித்த அதிரடியான தீர்ப்பில் இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது என்று அறிவித்திருந்தார் என்ற விடயத்தையும் நாம் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். ஆக இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றில் மேல்முறையீடு செய்திருந்தார் இந்திரா காந்தி. இந்த நிலையில் நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர் மனுவை வந்து விசாரித்ததற்கு பிறகு அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், ஒரு பிரதமராக நீடிப்பதற்கு இந்திராவுக்கு தடையில்லை என்றாலும் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய உரிமைகள் சலுகைகளை பெற முடியாது என்றும், நாடாளுமன்றத்தில் தீர்மானங்கள் மீது வாக்களிக்கக்கூடிய உரிமையும் அவருக்கு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ஆக எதிர்கட்சிகள் இந்த ஒரு தீர்ப்பை வந்து ஏற்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். அதிகார துஷ்பிரயோகத்தால் தேர்தலில் வென்றவர் என்ற குற்றச்சாட்டு நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்திரா காந்தி பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும், நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற முழக்கத்தோடு போராட்டத்தில் இறங்கியிருந்தன. ஆக டெல்லியில் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆட்சியாளர்களின் தவறான சட்டத்துக்கு புறம்பான ஆணைகளை போலீஸ் அதிகாரிகள் ஏற்காமல் நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் என்ற விடயத்தை நாம் இந்த தருணத்தில் குறிப்பிட்டு சொல்லிவிடலாம். இன்றைய அரசியல் அலசல் பகுதியில் நெருக்கடி நிலை பிரகடனத்திற்கு முன்னதாகவே இந்திராவின் சர்வாதிகாரம் இந்தியாவை பீடிக்க தொடங்கிவிட்டது என்றொரு சிறப்பு பகுதியை நாங்கள் அலசி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தருணத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, தனக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியை நாட்டுக்கு ஏற்பட நெருக்கடியாக மாற்றினாராம் இந்திரா காந்தி. ஆக உள்நாட்டு கலகத்திற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்ததாகவும், நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி மத்திய அமைச்சரவையை கூட ஆலோசனைக்கு அழைக்காமல் தானாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அப்போதைய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதுவுக்கு அனுப்பியிருந்தார். அதை ஏற்று 1975 ஜூன் 24 நெருக்கடி நிலைமை நிலவுவதாக அவசர சட்டம் மூலம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் பக்ருதீன் அலி அகமது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அன்றிரவே நாட்டின் முக்கியமான அனைத்து பத்திரிகை அலுவலகங்களின் மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டதாம். தொடர்ந்து பாருங்கள். எதிர்கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் நாடு முழுக்க கைது செய்யப்பட்டு இரவோடு இரவாக சிறைகளில் அடைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அரசை எதிர்க்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், கலைஞர்களாக இருக்கட்டும், ஏன் தொழிற்சங்க தலைவர்களாக இருக்கட்டும், அனைவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அனைத்து தேர்தல்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மேற்கு வங்க முதல்வர் சித்தாந்த சங்கர் ராய் நெருக்கடி நிலை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை அரசியல் சட்டம் வழங்குவதை இந்திரா காந்திக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்து ஆலோசனை வழங்கியிருந்தார். இந்திரா காந்தியின் எளிய மகன் சஞ்சய் காந்தி உள்ளிட்டோர் பதவி ஏதுமில்லையே அதிகாரங்களை தங்கள் கைகளில் எடுத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. 6 மாதங்களுக்கு ஒருமுறை இந்த நெருக்கடி நிலைமை அமல் நீடிக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது என்ற விடயத்தை நாம் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ளலாம்.
தொடர்ந்து பார்த்தோமியானால் வானொலி பத்திரிகைகளில் செய்திகள் தணிக்கை செய்யப்பட்டதாகவும் கைதானவர்களுக்கு அதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை எனவும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்றொரு கூற்றும் காணப்படுகிறது என்ற விடயத்தை நாம் ஆழ பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து பாருங்கள், திரைப்படங்கள் நாடகங்கள் கூட அரசியல் கருத்துக்களுக்காக தடைக்கு உள்ளாயினவாம். எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமைகள் அனைத்துமே ஒடுக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. மக்கள் தொகை பெருக்கத்தை தடுக்க குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்றொரு கட்டாயம் கொண்டுவரப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தது. அப்போது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது என்ற விடயத்தை நாம் பதிவு செய்து கொள்ளலாம். அதாவது இலக்கிய எட்ட அதிகாரிகள் நிர்பந்திக்கப்பட்டதாகவும் வீடு இல்லாததால் வீதிகளில் படுத்திருந்தவர்கள் நள்ளிரவில் பேருந்து புகையிருதங்களை தவறுவிட்டதால் பொது இடங்களில் தூங்கியவர்கள் ஏழைகள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று அப்பாவிகள் பலரும் பல கட்டாயமாக கருத்தடை அறுவை சிகிச்சைக்கு ஆளாக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. டெல்லியில் துருக்மான் கேட் என்ற பகுதியில் அங்கீகாரம் இல்லாமல் குடிசையில் வாழ்ந்த மக்கள் முன்னறிவிப்பு கூட தரப்படாமல் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். குடிசை வீடுகளை புல்டோசர்கள் தகர்த்து தரைமட்டமாக்கியிருக்கிறது என்ற விடயத்தையும் நாம் இந்த தருணத்தில் சுட்டிக்காட்டலாம். சிலர் பலியானதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. கருத்தடை இந்தியாவில் நஸ்பந்து என்று அழைக்கிறார்கள். அப்போது வட இந்திய மக்களிடையே ஒரு கோஷம் மிகவும் பிரபலம், அதாவது நஸ்பந்திகே தீன்தலால், அதாவது இந்திரா சஞ்சய் பென்சிலால் என்று கூறப்படுகிறது. இந்த நெருக்கடிகளை கொண்டு வந்தவர்கள் யார் என்பதை ஆராய்வதற்காக நீதிபதி ஷா தலைமையில் விசாரணை கமிஷன் ஒன்று கொண்டுவரப்பட்டதாகவும் வாய்மொழி உத்தரவுகளை அதிகாரிகள் அமல்படுத்தக்கூடாது என்ற முக்கிய பரிந்துரைகளை அது செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பார்த்தோமியானால் ஜனதா கட்சியின் தலைவர்களுக்கு இடையிலான பதவி போட்டி காரணமாக அந்த கட்சி பிளவுபட்டதாகவும் கூறப்படுகிறது என்ற விடயத்தையும் நாம் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த நெருக்கடி நிலை ஆட்சியை மீண்டும் நினைவு கூற சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கூட, அதாவது முன்னாள் துணை பிரதமர் எல் கே அத்வானி அப்படிப்பட்ட நிலைமை மீண்டும் ஏற்படுவதற்கான காரணிகள் இப்போதும் நிலவுகிறது என்று பூடகமாக எச்சரித்திருந்தார் என்ற விடயத்தையும் நாம் ஆழப்பதிவு செய்து கொள்ளலாம். ஆக அதை விவரிக்காவிட்டாலும் இந்திரா காந்தி காலத்தைப் போலவே பிரதமர் அலுவலகம் என்பது அதிகார குவிய மையமாக இருப்பதை காண முடிகிறது என்றும் நாம் நெருக்கடியிலிருந்து நிரந்தரமாக மீண்டோமா இல்லையா என்பதை காலம்தான் பதில் கூற முடியும் என்றும் அரசியல் அவதானிகளின் ஆழப்பெரிய விசனம் என்ற விடயத்தை நாம் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கேட்டது அரசியல் அலசல். இலங்கையின் வரலாற்று சுவடுகள். சைனட் அருந்தி தற்கொலை செய்த முதல் போராளி. ஈழத்தமிழர் போராட்டத்தில் 17 வயதான சிவகுமாரின் 1974 ஆண்டு ஜூன் 5 தேதி சைனட் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். ஈழப் போராட்டத்தில் சைனட்டை அருந்தி உயிர் துறந்த முதல் போராளி இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது மரணத்தின் மூலம் அன்றைய இலங்கையின் இளம் தமிழர் தலைமுறையை தமிழ் சமூகத்தை ஓர் உலகுக்கு உலுக்கிய சிவகுமாரன் 1957 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 தேதி பிறந்தார். இவருடைய தந்தை பொன்னுசாமி தமிழ் ஆர்வலர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் ஞானம் மிக்கவர். தாய் அன்னலட்சுமி. சிவகுமாரன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கல்வி கற்றார். இளமையிலிருந்து விடுதலை வேட்கை உடையவராக திகழ்ந்த சிவகுமாரன் தமிழ் மாணவர் பேரவையுடன் தொடர்பு வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடக்கத்தில் தங்கதுரையின் குழுவில் இருந்த சிவகுமாரன் பின்பு தன் வழியே போகத் தொடங்கினார். சிரிமாவோ பண்டாரநாயகவின் யாழ்ப்பாணத்து பிரதிநிதியாக யாழ்ப்பாணம் நகர மேயர் ஆல்ஃபிரட் துரையப்பா விளங்கினார். பெரும்பாலான தமிழர்கள் அவரை ஒரு தமிழ் துரோகியாகவே கருதினார்கள். துரையப்பாவை சிவகுமாரன் தீர்த்து கட்ட தீர்மானித்தார். 1972 ஆண்டு பிப்ரவரி மாதம் யாழ்ப்பாணத்தில் 2வது கிராஸ் சாலையில் நின்ற துரையப்பாவின் கார் மீது வெடிகுண்டு வீசினார். இதனால் துரையப்பா கார் சேதமடைந்தது. காரை நிறுத்திவிட்டு ஓய்வு விடுதியில் தேநீர் அருந்து கொண்டிருந்த துரையப்பா உயிர் தப்பினார். இதற்காக சிவகுமாரனை போலீசார் கைது செய்தனர். போதிய ஆதாரம் இல்லாததால் சில மாதங்களுக்கு பிறகு அவர் விடுதலையானார். ஆனால் போலீஸ் காவலில் இருந்தபோது கடும் சித்திரவதைக்குள்ளானார். இதனால்
பெலிஸ்கையில் சிக்குவதை காட்டிலும் உயிரை மாய்த்துக் கொள்வதே மேலென்ற முடிவில் கழுத்தில் எப்போதும் சைனிட் குப்பியை தொங்கவிட்டு இருந்தார். போர்க்குணம் உடையவராக சிவகுமாரன் திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய போர்க்குணத்திற்கு தனித்த செயல்பாட்டிற்கும் சான்றாக ஒரு சம்பவத்தை கூறலாம். 1973 ஆண்டு நல்லூர் திருவிழாவின் போது காவல் பணியில் ஈடுபட்டிருந்த சிங்கள போலீசார் பெண்களிடம் அத்துமீறி நடக்க முற்பட்டனர். இதைக் கண்ட சிவகுமாரன் தன்னந்தனியாக நின்று அவர்களை எதிர்த்திருந்தார். இதற்காக அவர் நல்லூர் போலீஸ் நிலையத்தில் அடைக்கப்பட்டிருந்தார். பொதுமக்கள் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டதால் போலீசார் அவரை விடுவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேடப்படும் குற்றவாளி. சந்திரசேகரா யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோவிலுக்கு அருகே குடியிருந்தார். அந்த கோவிலை கடந்துதான் அவர் போலீஸ் நிலையத்திற்கு செல்வது வழக்கம். இதை கவனித்த சிவகுமாரன் நண்பர்களுடன் கோவில் அருகே காத்திருந்தார். போலீஸ் ஜீப்பை ஓட்டிக்கொண்டு சந்திரசேகரா வந்தார். அவரது ஜீப்பை வழிமறித்து கதவை திறந்து சிவகுமாரன் துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார். ஆனால் துப்பாக்கி வெடிக்கவில்லை. இதனால் சந்திரசேகராவை வெளியே இழுத்து கத்தியால் குத்த முயன்றார். அப்போது நண்பர்களின் உதவியை கோரினார்கள். அவர்கள் ஏற்கனவே ஓடிவிட்டதால் சிவகுமாரனும் அங்கிருந்து ஓட நேர்ந்தது. தப்பி செல்லும் வழியில் ஆல்பர்ட் துரியப்பாவின் காரை கண்டார். அவரை நோக்கியும் துப்பாக்கியால் சுட்டார். மறுபடியும் துப்பாக்கி ஒத்துழைக்க மறுத்தது. மீண்டும் ஓட்டம் பிடித்தார். இதனால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். தலைக்கு 100,000 ரூபாய். தலைமறைவாக இருக்கும் சிவகுமாரனை காட்டிக் கொடுப்போருக்கு 100,000 ரூபாய் வழங்கப்படும் என்று இலங்கை அரசு அறிவித்தது. ஈழப் போராளி ஒருவரை பிடித்து தந்தால் சன்மானம் என்று அறிவிக்கப்பட்டது அதுவே முதல் முறையாகும். மேலும் 1974 100,000 என்பது மிகப்பெரிய தொகை. சிவகுமாரனை பிடிக்க போலீஸ் வலை வீசியது. அதுவரை மீசை வைத்திருந்தாத அவர் பெரிய மீசையை வளர்த்திருந்தார். இந்தியாவுக்கு தப்பி சென்று சில காலம் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று அவருக்கு சில நண்பர்கள் ஆலோசனை கூறினார்கள். அதற்கு பணம் தேவைப்பட்டது. அவருக்கு பணம் அளிப்பதாக வாக்குறுதி அளித்த சிலரும் கடைசி நேரத்தில் கைவிரித்தார்கள். இதனால் கோப்பாய் என்ற இடத்தில் உள்ள வங்கியை கொள்ளையடிக்க சிவகுமாரன் திட்டம் தீட்டினார். 1974 ஜூன் 5 இதற்காக ஒரு வாடகை காரை அமர்த்தி கொண்டு நண்பர்களுடன் வங்கிக்கு சென்றார். வங்கி காவலரை சிவகுமாரன் இருமுறை சுட்டார். குறி தவறியது. அதற்குள் யாரோ போலீசாருக்கு தகவல் தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. சயனைடு தின்று தற்கொலை. சிவகுமாரனும் அவருடைய நண்பர்களும் காரை நோக்கி ஓடினர். சாவியுடன் டிரைவர் தப்பிச் சென்றிருந்தார். அதற்குள் போலீஸ் படை வந்துவிட்டது. நண்பர்கள் நால்வரும் ஆளுக்கொரு பக்கம் ஓடினார்கள். செல்வகுமாரன் செம்மன் நிலத்தில் புகையிலை காட்டில் ஓடினார். புகையிலை செடியை வெட்டிய பிறகு நிலத்தில் மிஞ்சிய கட்டைகள் அவரது காலை குத்தி கிழித்தன. ரத்தம் கொட்டியது. அதற்கு மேல் ஓட முடியாமல் கீழே விழுந்தார். போலீசார் அவரை சுற்றி வளைத்தனர். சுற்றி வளைத்த போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த சிவகுமாரன் சயனைடு சாப்பிட்டார். அவரை போலீசார் யாழ்ப்பாணம் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர். அங்கு அவர் வீரமரணம் அடைந்தார். இறுதி ஊர்வலம். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் சயனைட் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட முதல் போராளி சிவகுமாரன் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய மரண செய்தி கேட்டு யாழ்ப்பாண மக்கள், குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். 17 சிவகுமாரனின் இறுதி ஊர்வலம் ஜூன் 7 நடந்தது. திரளான மக்கள் அதில் பங்கேற்றிருந்தார்கள். இறுதிச் சடங்கு நடப்பதற்கு முன்பு இளைஞர்கள் பலர் பெருவிரலை கிழித்து சிவகுமாரன் நெற்றியில் ரத்த திலகமிட்டு தங்களை தமிழ் ஈழப் போராட்டத்திற்கு அர்ப்பணிப்பதாக சபதமும் செய்தார்கள். சிவகுமாரனின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமிர்தலிங்கம் பேசுகையில், சிவகுமாரன் தமிழ் மக்களுக்காக அளப்பரிய தியாகத்தை புரிந்துள்ளார். பிறப்புரிமையை மீட்டு எடுப்பதற்காக அவர் கையாண்ட வன்முறை போராட்டத்தில் நான் வேறுபடுகிறேன். இருந்த போதிலும் அவரது அர்ப்பணிப்பு உணர்வுக்கு தலை வணங்குகிறேன். அவரின் வீர தியாகம் வீணாகாது. அவரது சாம்பலில் இருந்து 1,000,000 வீரர்கள் முளைப்பார்கள். அவரது சமாதியில் இருந்து தமிழ் ஈழம் எழும்பும் என்று உணர்ச்சிமயமாக உரை நிகழ்த்தினார்.
சிவகுமாரனின் சொந்த ஊரான உரும்புராயில் அவருடைய வெண்கலச் சிலை 1975 நிறுவப்பட்டது. அதை 77 சிங்கள இராணுவம் தகர்த்து எறிந்தது. அதை மீண்டும் தமிழர்கள் நிறுவினார்கள். 81 இராணுவம் மீண்டும் இடித்து தள்ளியது. சிவகுமாரன் நினைவு நாளை விடுதலை புலிகள் இயக்கம் மாணவர் எழுச்சி நாளாக கடைபிடித்து வந்தது. பிரபாகரனின் முதல் தாக்குதலில் யாழ்ப்பாணம் மேயர் படுகொலை. அடுத்த வாரம் தொடரும். நெற்றி கண் பிறப்பினும் குற்றம் குற்றம் தான். எந்த நாட்டில் இடம்பெற்றிருந்தாலும் அது குற்றம் குற்றம் தான். அப்படிப்பட்ட குற்றமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சினால், சீனாவில் ஒரு சந்தை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சினால், வெளிநாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட இறைச்சி பொருட்கள் விற்கிறதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் சோதனையில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். அப்போது 800 கடத்தல் இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த இறைச்சிகள் 1970 வியட்நாம் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து சீனாவுக்கு பன்றி கோழி இறைச்சிகள் கடத்தல்காரர்களினால் கொண்டுவரப்பட்ட இறைச்சிகள் என்று கூறப்படுகிறது. ஆக இதை பதப்படுத்தி பக்கெட்டுகளில் அடித்து சீன நாட்டினர் விற்று வருவதாகவும், பெரும்பாலும் அங்கிருக்கக்கூடிய ஹுனான் பகுதியில் தான் இந்த கடத்தல் இறைச்சிகள் விற்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆக இது தொடர்பாக சீன நிர்வாகம் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாம் சொல்லலாம். அதாவது சீனாவின் 40 முந்தைய பன்றி இறைச்சி விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பரவலான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற விடயத்தை நாம் சொல்லலாம். இதற்கான முன் நடவடிக்கைகளை அரசு எவ்வாறு மேற்கொள்ளப் போகிறது, இந்த விடயம் தொடர்பாக அரசு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ற விடயத்தையும் அரசியல் தடத்தில் சுட்டிக்காட்டிக் கொள்ளலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஒவ்வொரு நாட்டிலுமே தீவிரவாதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய பலன்களும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ISIS தீவிரவாதிகள் பூகூகரம் இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக மிகுந்து காணப்படுகிறதுனால நிறைய மக்கள் வந்து அன்றாடம் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய, அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை முற்று முழுதாக பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாதிப்புகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை என்று கூட நாங்கள் சொல்லலாம். இந்த தருணத்தில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கடந்த வாரம் அளவில் வெளியாகியிருக்கக்கூடிய செய்தி அப்படின்னு சொன்னால், ISIS தீவிரவாதிகள் மிக கொடூரமான முறையில் ஒரு சில நபர்களை வந்து கொலை செய்திருப்பது, அப்படிப்பட்ட காணொளிகளை வெளியிட்டிருப்பது மிகவும் துன்பகரமாக அமைந்திருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் யாரு யாரை கொலை செஞ்சாங்க அப்படின்ற விடயம் அது இதுவரைக்கும் தெரியாத ஒரு நிலைமையில் காணப்படுகிறது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லலாம். சரி, அவர்களுடைய அட்டோழியம் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கூட, இப்போது அவர்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய நாள் முதல் மக்களை துன்புறுத்தி வரக்கூடிய இந்த ISIS தீவிரவாதிகள், அதாவது பாருங்கள், முகமது நபியின் மைத்துனராக இருந்த இமாம் அலியுடையது, அதாவது கல்லறை 500 முன்பு வாழ்ந்த நிசார் அபு பஹா என்ற துறவியுடையது என்று சிரியாவின் அரும்பொருட்கள் துறை தலைவர் மாமூன் அப்துல் கரீம் வந்து சொல்லியிருக்கிறார். ஆக பழமையான கல்லறைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது குற்றம் சாட்டு எழுந்திருக்கிறது. உண்மையிலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பழம்பெரும் நகரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய சில பொக்கிஷங்கள் ISIS தீவிரவாதிகள் தேடி தேடி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஆக அரசை இன்னும் தன்னுடைய கண்களை எதற்காக மூடிக்கொண்டிருக்கிறது, இதற்கான முன் நடவடிக்கைகளை ஏன் எடுக்காமல் இருக்கிறது என்ற கேள்வி அடுத்த கணம் எழுத்தான் செய்கிறது. ஆனால் ISIS தீவிரவாதிகளின் ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டு அவர்களுடைய செயல்களும், அதாவது மக்களை துன்புறுத்தக்கூடிய செயல்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தையும் நாம் இந்த தருணத்தில் சுட்டிக்காட்டிக் கொள்ளலாம். இன்றைய அரசியல் திடம் நிகழ்ச்சியினை சுவீமெடுத்த அத்தனை உறவுகளுக்கும் இனிமையானதொரு நன்றி நன்றி நன்றி.